பேஸ்ட் கலவை ஃபார் எ லாங் டைம் அதில் வச்சுட்டு இருக்கே சாலிடு. இந்த மண்ணை அதில் வச்சு ரொம்ப நேரம் வச்சு அது வந்து இறுகி போயிடும், வைக்கக்கூடாது. பொரிஸ்ட்டு ஒன்று கேட்டு கீப்பீட்டில் பேசுவாங்க. பொண்ணு பொண்ணு ரொம்ப வச்சு ஒரு மாதிரி கட்டி ஆயிரும். கட்டி மேய்க்கிட்டு ஆஃப்டர் மேய்க்கிட்டு இட் லுக்ஸ் லைக் நியூ த மேரேஜுக்கு தேர் ஹேவிங் லைக் மேக்கப் லைக் திஸ் டிசைர். ஸோ மேடப்பள்ளி எல்லாம் போயிட்டு சூப்பராக இருக்கு. நம்ம இட் லுக்ஸ் லைக் வெரி நைஸ். புத்தனார என் கண்ணே பற்றும் போல இதுதா பூசின ஒன்று நத்தாலும் கொத்தாலும் ஆ நானாக போடுதா என் கண்ணே எனக்கு பற்றுங்க. என் கண்ணே எனக்கு பராமரிக்கு இவ்வளோ அழகாகிட்டா வீடுன்னு. நான் அதுக்கு எங்கே போவேன்? என் கண்ணை என் கண்ணை தான் சூடம் பறித்து வைக்கணும். எனக்கு நத்தாலும் குத்தாலும் இருந்தால் பார்க்க இப்போ பூசின ஒன்று அழகாக இருக்கா. இருமாரி அதை பிடிச்சி டான்ஸ் ஆடலாம். உழாது என்ன கொத்தனார் ஃபஸ்ட்டு தொட்டோன்னா உழுந்துச்சுல்ல. எப்படி கட்டியிருக்கான் பாரு நத்தாலும் கொத்தலும். ஏன்னா சோறு வாங்கிட்டு வரியா? இதை மட்டும் அள்ளி கொடுத்துட்டு போ. ஒரு 10 ரூபா சாம்பார் கேளு. அப்படி தரலன்னா இந்த ஹோட்டலில் ஒரு 15 ரூபா ஆம்லெட் வாங்கிட்டு வா. பாதி பாதி வச்சுக்கோங்க. 15 ரூபா நான் தாரேன். நான் இது சீக்கிரம் உறைஞ்சிரும்ல அதுதான் சொல்லுதேன். பொடி வேற மாவு கணக்காக இருக்கா? கீழே வீட்டில் தான் கொஞ்சம் வெடிப்பு கணக்காக இருக்கு. கீரை பனையை வச்சு தான் பூசிட்டாரு. எப்படி தான் வெடிப்பு விடுதோன்னு தெரியல. அவன் வெறுமனா கொஞ்சம் வர மாட்டேன்னா ஒரு காசுக்கு அவன் தான் மண்ணாவன் வந்து போட்டுருவான். பார்த்துக்கறோம். அவன் 500 ரூபா அதில் லாபம் பார்த்துருவான். பார்த்துக்கறோம். 500-600 ரூபா வித்தியாசமான மண்ணை உணர்ந்து போட்டுருவான். ஒரு காசுக்கு இல்லாத மண்ணு இது பரவாயில்ல. இதை வச்சு பூசணும். அதான் சொல்லல கொத்தனாரு. இதான் இதான் லாய்க்கு. அவன்கிட்ட சொன்னோம்னா அவன் ஒரு காசுக்கு அவதை கொண்டாந்து போட்டுருவான் பிறகு. இதான் லாய்க்குன்னு வேண்டாத கொண்டு தள்ளிடுவான் தெரியாது. என்ன இப்போ குதிரை எங்கே எடு? நான் 500 ரூபா எடுத்துகிட்டு வரேன். வள்ளி கடையிலேயும் கொடுக்கணும்ல. ஆ நான் எடுக்க போகணும். எங்கே போனோம்? ஏன் யார் ரூமுக்கு போனோம்? எங்கே போனோம்? இப்படி குதிரையை வச்சா எப்படி நுழைய? இது ஏன் இருக்குது பைசா எல்லாம் லூஸ் கணக்காக பேசுவார்.